That's... அலங்கிருதம் கன்னிகையோபரிஷ்டாது உதக்கடனாளம் தவயந்திரிகாம்சம் பத்மாபதே பாதசரோஜலட்சுமியாக பிரச்சேமி பாதாவனி கேடி பத்மம். ஸ்லோகம் 807. அலங்கிருதம் கன்னிகையோபரிஷ்டாது உதக்கிரணாளம் தவயந்திரிகாம்சம் பத்மாபதே பாதசரோஜலட்சுமியாக பிரச்சேமி பாதாவனி கேளி பத்மம். இந்த ஸ்லோகத்துல பெருமாள் கையில வச்சிருக்கும் பெருமாள் திருவடியில மகாலட்சுமி இருக்கா, மகாலட்சுமி கையில வச்சிருக்க முடியாது, விளையாட்டுக்காக வச்சிருக்க முடியாத கையில பத்மம் வச்சுட்டு போ அள்ளி தாமரைப்பூ, அது மாதிரி பெருமாள் பிராட்டியனுடைய கையில இருக்க முடியாத தாமரைப்பூ மாறி இருக்கையோ அப்படின்னு சாதிக்கிறார். அது எப்படி சாதிக்கிறாங்க, ஏது திருவடியில மகாலட்சுமி ஏது அப்படின்னு கேட்டோம்னாக்க, பெருமாளுடைய திருவடி எப்படி இருக்கு அப்படின்னா, பெருமாளுடைய திருவடியை நாம என்ன சொல்றோம், சரணாம்புஜம்ங்கிறோம், திருவடி தாமரைன்னு சொல்றோம். திருவடி தாமரை மாதிரி இருந்ததுனாக்க ஆக தாமரை பூவாகவே இருக்குன்னு அர்த்தம். போ சொல்ற திருவடியாகிற தாமரைப்பூ, அந்த திருவடியாகிற தாமரைப்பூன்னு சொன்னாக்க, தாமரைப்பூ இருக்கிற இடத்துல தாமரைப்பூவில் பெருமாள் ஆறு இருப்பா அப்படின்னு கேட்டோம்னாக்க, தாமரைப்பூவில் எப்போதும் மகாலட்சுமி இருப்பா. அப்போ எம்பெருமானுடைய திருவடி தாமரையிலையும் ஒரு மகாலட்சுமி இருக்கா, அதாவது திருவடி தாமரை மிக அழகாக இருக்குன்னு அர்த்தம். அந்த திருவடி தாமரையுடைய அழகையே என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டோம்னா, அது மகாலட்சுமின்னா அழகுக்கும் பேரு, அதனால திருவடி தாமரையில் இருக்க முடியாத ஒரு அழகு இருக்கேன், அந்த அழகையே திருவடி ஒரு மகாலட்சுமியாக சொல்றார். அதாவது திருவடி தாமரையாகிற தாமரை பூவில் இருக்க முடியாத மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமியானவர்கள் கையில ஒரு விளையாட்டுக்காக ஒரு தாமரை பூ வச்சிருக்காரு சொல்லிபடியா இருக்கு. அவருடைய குமிழை பார்த்தா, இந்த குமிழ் எப்படி இருக்கு, திருவடியிலேருந்து கொஞ்ச தூரம் ஒரு விரலாம் பாதி விரலாம் நீண்டு இருக்கு, அப்புறம் நுனியில குமிழ் இருக்கு, அந்த குமிழ் அடியில அகரமா இருக்கு, நுனியில மட்டுமா சின்னதா இருக்கு இல்லையா. அந்த குமிழை நிலேந்து வர கிழந்து வர்றதை பார்த்தா, கொஞ்சம் நீண்டு இருக்கிறத பார்த்தா, அது தாமரை தண்டோன்னு சொல்லி முடியா இருக்கு, தாமரை பண்டோல நீண்டு இருக்கு. அப்புறம் அதனுடைய மேல்பகுதி குமிழ்ல மேல வந்த உடனே அடிப்பகுதி இருக்க குமிழ்ல அது வந்து அகலமா இருக்கிறதுனால அது தாமரைப்பூ மாதிரி இருக்கு. அதனுடைய நுனி இருக்க தாமரைப்பூவில் இருக்க முடியாது கர்ணிகான்னு சொல்றது, கர்ணிகான்னா அந்த தாமரைப்பூல மஞ்சளாக ஒண்ணு இருக்கும் போதையோ அந்த கர்ணிகா அது மாதிரி இருக்கு. இது அந்த குமிழானது, அந்த குமிழ்ல கர்ணிகையோ உபரிஷ்டாது உதக்கிரணாளம் தவயந்திரிகாம்சம், அதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, பத்மாபதே பாதசரோஜலட்சுமியாக பிரத்யேமி பாதாவனி கேளி பத்மம். ஆக அந்த குமிழ் எப்படி இருக்கு, தாமரை பூ மாதிரி இருக்கு, காலத்தோட கூடின அகந்த தாமரை அடிப்பக்கம், அதுல இந்த பத்மாவத்தில் இருக்கக்கூடிய மஞ்சளா காய் மாதிரி இருக்குமே அது இருக்கு. அதை பார்த்தாக்க எப்படி இருக்கு, அது ஒரு தாமரைப்பூ மாதிரி இருக்கு. இந்த தாமரைப்பூ எங்க இருக்கு இப்போ அப்படின்னு கேட்டோம்னாக்க, திருவடியில இருக்கு. திருவடியில் யாரு இருக்கா, திருவடியில திருவடிங்கிறது பாதாரவிந்தம் பாத சரணாரவிந்தம் சொல்றோம், திருவடி தாமரன், திருவடி தாமரையில மகாலட்சுமி இருக்கா, அந்த மகாலட்சுமியினுடைய கையில இருக்க முடியாத தாமரைப்பூன்னு சொல்ல முடியாத இருக்கு என்று இந்த இடத்துல அழகாக வர்ணிக்கிறார் சுவாமி. அப்படி தாத்பரியம் என்ன, திருவடி தாமரை தாமரை போல அழகாக இருக்கு, அந்த அந்த சோபையில நடுவுல இந்த குமிழும் ஒரு தாமரைப்பூ மாதிரி இருக்கு என்று சொல்லுதல தாத்பரியம். அது சமத்காரம் அப்படி வர்ணிக்கிறா, தாமரைன்னா மகாலட்சுமி இருப்பாடு இல்லையோ, மகாலட்சுமி இருந்தா கையில ஒரு தாமரைப்பூ வச்சுட்டு பாடம் இல்லையோ, அந்த தாமரைப்பூ மாறி இருக்கு இந்த குமிழ் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியம். உபரி விநிகேதஸ்ய கேசவாங்கரே உபரி பதாவனே யந்திரிகாத்மிகாத்வம் இதி தவ மகிமா லகு கரோதி பிரணத சுரேஸ்வர சேகராதிரோகம். ஸ்லோகம் 808. உபரி விநிகேதஸ்ய கேசவாங்கரே உபரி பதாவனே யந்திரிகாத்மிகாத்வம் இதி தவ மகிமா லகு கரோதி பிரணத சுரேஸ்வர சேகராதிரோகம்.
பாதாளனி ஏ பாதையே எம்பெருமானுடைய திருவடிக்கு ரட்சிக்கும் பாதுகா தேவியே என்ன நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா பெருமாள் பாதையோட ஆதார மார்க்கமா எழுறார். அப்படி எழுது இந்த காலத்துல இந்திராதிகள்லாம் வந்து வணங்குறான். இந்திராதிகள்லாம் வணங்குற காலத்துல பாதையோட தன்னுடைய திருவடிய இந்திரன் தலைமையில வைக்கிறான். புரிஞ்சுதா? அப்படி பாதிகைய தெரு தடையில தாங்கி இந்திராதிகள்லாம் பெருமாளை சேவிக்கிறான் இல்லையா? இப்போ பாதிகைக்கு இந்திரனுடைய இந்திரன் முதலிய தேவதைகளுடைய தலைமையில இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெருமை ஏற்படுறது. புரிஞ்சுதா? இந்த பெருமை அதுவோட ஒசந்தது இல்லை, அதை விட பெருமை பாதிகைக்கு இருக்கு அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துல சுவாமி எப்படின்னு கேட்டவனாக்க பாதுகை இருக்கு, பாதியின் மேல பெருமாளுடைய திருவடி வைக்கிறார் இல்லையா, பாதியின் மேல திருவடி இருக்கு, அப்புறம் அந்த திருவடி மேல பாதுகனுடைய குமிழ் மேல எழும்புறது இல்லையா, அப்ப திருவடிக்கு மேல குமிழ் இருக்கு, குமிழ்ங்கிற வியாஜத்தினால பாதுகையானது திருவடிக்கு மேலேயே வந்துருச்சு. தெரிஞ்சா தன் மேல வைக்கப்பட்டிருக்கும்படியான திருவடிக்கு மேல பாதுகை வந்துருச்சு. எப்படி வந்துருச்சு? குமிழ்ங்கிற வியாஜத்தினால. குமிழும் பாதுகையினுடைய ஒரு அம்சம் அவயவம் தானே, அதனால குமிழ் திருவடிக்கு மேல இருக்குன்னு சொன்னாக்க திருவடியின் மேல பாதுகையும் இருக்குன்னு அர்த்தம். உசந்ததான எம்பெருமானுடைய திருவடியின் மேலேயே இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற பாதைக்கு இந்திராயிகளுடைய தலைமையில நாம் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெருமை பெருகல்ல என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி. என்ன அப்படின்னா பாதுகா தேவியே நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டமனாக்க உன்னுடைய குமிழானது மேல இறங்கி இருக்கு, மேல குழும்பி மேல இருக்கிறத பார்த்தா என்ன தெரியுது எனக்கு அப்படின்னு கேட்டவனா இது தவ மகிமா லகு கரோதி உன்னுடைய பெருமை மிக வசந்தது. முதல்ல என்ன பெருமை அவனுக்கு உனக்கு எல்லாரும் என்ன சோத்திரம் பண்ணினா அப்படின்னு கேட்டவனாக்க பிரணத சுரேஸ்வர சேகராதிரோகம் அடிக்கடி இந்திராதி தேவதைகள்லாம் வந்து தேவர்களுடைய தலைவர்கள்லாம் வந்து பெருமாதிகள்லாம் பெருமாள் திருவடியில வந்து விழுந்து வணங்குறா. அப்போ பெருமாளுடைய பாதுகையை தாங்குறா. அப்போ பிரம்மாதிகளுடைய இந்திராதிகளுடைய தலைமையிலேயே பாதுகை இருக்குன்னு ஒரு பெருமைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தோம் இதுக்கு மில்லும். அதை விட பெருமை இப்ப என்ன வசந்த பெருமைன்னு கேட்டாக்க எம்பெருமானுடைய திருவடிக்கு மேலேயே பாதுகை இருக்குன்னு சொன்னா அதை விட அதெல்லாம் மட்டும்தானே, அதனால அது ஒரு பெருமையாக ஆகாது, அதை விட இதுவே பெரிய பெருமை என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன். நித்தியம் பதாவணி நிபத்த கிரீட சோபம் பத்மாலயா பரிஜிதம் பதமுத்வகம் தியாகா அங்கீகரோதி ருச்சிம் அங்குளயந்திரிகாத்தே சாம்ராஜ்ய சம்பத அனுரூபம் விவாதபத்திரம். ஸ்லோகம் 809. நித்யம் பதாவணி நிபத்த கிரீட சோபம் பத்மாலயா பரிசிதம் பதம் உத்வகம் ஜாஹா அங்கீகரோதி ருச்சிம் அங்குளியந்திரிகாத்தே சாம்ராஜ்ய சம்பத அனுரூபம் விவாதபத்திரம். பாதுகா தேவி நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டவனா எம்பெருமானுடைய திருவடியை தாங்குற. எம்பெருமானுடைய திருவடிய எப்பேற்பட்டதுன்னா பத்மாலயா பரிசிதம் மகாலட்சுமியே இப்ப பார்த்தாலும் திருவடியை பிடிச்சு விட்டுருக்கா, அதனால பகவானலட்சுமிக்கு மிக நெருங்கியதாக இருக்கு அந்த திருவடியானது. அந்த திருவடிய பதம்னு சொன்னார். பதம்னா ஸ்தானம்னு அர்த்தம். ஸ்தானம்னா ஒரு சாம்ராஜ்யம் ராஜ்யம் மாதிரி ஒரு ஸ்தானம் அது. அத நீ தாங்குற. அதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா நீ கீழே இருக்க உனக்கு மேல திருவடி இருக்கு. அப்போ நீ ஒரு ராணி, உனக்கு கிரீடம் மாதிரி எம்பெருமானுடைய திருவடி இருக்கு. நித்தியம் பதாவணி நிபத்த கிரீட சோபம் உன் மேல இருக்க முடியான எம்பெருமானுடைய திருவடியானது உனக்கு கிரீடமோன்னு சொல்லிக்கும்படியாக இருக்கு. அப்ப கிரீடமா இருந்தா கிரீடத்தை யாரு சாத்திப்பா? சாம்ராஜ்ய அதிபதியா இருக்கிறவா தான் சாத்திப்பா. அதனால நீ வந்து பட்டத்து ராணி, அதனால எம்பெருமானுடைய
திருவடியாக ஒரு சாம்ராஜ்யம் இருக்கேன், அந்த சாம்ராஜ்யத்துக்கு மகாராணி மாதிரி நீ இருக்கிறாய். ராணின்னு சொன்னாக்க அதுக்கு வெண்கொற்ற கொடைபிடிப்பாள் அல்லவா, அந்த கொடைபிடிப்பது போல இருக்கு உன்னுடைய கும்பிழுங்கிறார். அங்கீகரோ திருஜின் அங்குளியந்திரிகாதே, என்ன அழகு அந்த அங்குளியந்திரிகாவுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, சாம்ராஜ்ய சம்பத அனுரூப விவாத பத்திரம். வாதுகாதேவியானவள் என்ன வெம்பெருமானுடைய திருவடியாகிற பதம் சாம்ராஜ்யத்தை அவள் வகிக்கிறார், அவள் தூக்குறாள்னு அர்த்தம், அது தாங்கடா காப்பாத்துறான்னு அர்த்தம் இல்லையா. காப்பாத்துறவா ராணிதானே, இவள் அதிக அதிகாரியா இருக்கா, அதனால அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திருவடியாக கிரீடத்தை தாங்கி கொண்டிருக்கும்படியான பாதுகா தேவி இருக்காளே சாம்ராஜ்ய பத்தினியின், அவளுக்கு மகாராணிக்கு நீ எப்படி இருக்க, சாம்ராஜ்ய ராணிக்கு அதிபதியா இருக்கிறவாளுக்கு வெண்கொற்ற கொடை பிடிப்பாள் அல்லவா, அது போல இந்த குமுழானது என்ன பண்றதுக்கு கொடை பிடிக்கிறது போல இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். அதனால பெருமாளுடைய திருவடியே பாதுகா தேவிக்கு கிரீடம் மாதிரி இருக்கு, அந்த கிரீடத்து மேல தலை மேல ஒசரக்க இந்த குமிழானது உடைபிடிக்கிறதோடு சொல்லும்படியாக இருக்கு என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன். பிரதமா கலேவ பவதி சரணாவணி பாதி ரங்க சந்திரமுகா, பிரதமா கலேவ பவதி சரணாவணி பாதி ரங்க சந்திரமுகா, சிங்கோன்னு தெரிவயத்திர சியம் விபாவயதி இந்திரிகா யோகா. ஸ்லோகம் 810. பிரதமா கலேவ பவதி சரணாவணி பாதி ரங்க சந்திரமசா, சிங்கோன்னதிரிவயத்ர சியம் விபாவயதி இந்திரிகா யோகா. சிங்கோன்னதிரிவயத்ர சரணாவணி எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகா தேவியே நீ எப்படி இருக்க அப்படின்னா, பிரதமா கலேவ பவதி நீ சந்திரனுடைய முதல் கலை போல இருக்க. இங்க சந்திரன் யாரு அப்படிங்கட்டவனாக்க, பாதி ரங்க சந்திரமசா, ரங்கநாதன் ஒரு சந்திரன், ரங்கநாதனாகிற ஒரு சந்திரன் அப்படி உருவகப்படுத்தினார். ரங்கநாதனாகிற சந்திரனுக்கு பாதுகா தேவி நீ எப்படி இருக்கேன்னு கேட்டா என்ன, அப்புறம் முதல் பிரதமர் என்னைக்கு வருமே முதல் கலை, அந்த முதல் கலை மாதிரி நீ இருக்கிறாய் அப்படின்னா. முதல் கலைன்னாக்க அந்த ஒரு கலையாவும் ரெண்டு மூணு கலை தெரிகிறவர்கள் எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு பக்கம் வசந்து இருக்கும் ஒரு பக்கம் தாழ்ந்து இருக்கும், அப்படி இல்லையே இப்போ அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு சாதிச்சார், சிருங்கோன்ன திரிவயத்ர சுயம் விபாவயதி எந்திரிகா யோகா. உன்னுடைய எந்திரிக்கா இருக்கே குமிழ், அந்த குமிழ் மேல கொஞ்சம் வசந்து இருக்கு, அந்த வசந்து இருக்கிறத பார்த்தாக்க சிருங்கோன்ன திரிவ ஒரு நுனியானது கொஞ்சம் தூக்கி இருக்கோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. ஆக ரங்கநாதர சந்திரமனுடைய சந்திரனுடைய முதல் கலை போல நீ இருக்கிறாய், அதுல ஒரு பக்கம் தூக்கி இருக்கிறது, அது மாதிரி நீ இருக்கிறாய் சிவசாய்க்கிறாய் என்று சாய்க்கிறார் இந்த ஸ்லோகத்துல. இங்க உத்தமர் சுவாமி ரங்க சந்திரவசகான்னு சொன்னாக்க ரங்கநாதன சந்திரன், அந்த சந்திரன் யாரு அப்படின்னு கேட்டோம்னா, திருவடியோட திருவடி பாதையோட சேர்ந்திருக்க முடியாத ரங்கநாதன் ரங்க சந்திரவசு ரங்கநாதர சந்திரன், அதுல பாதுகா தேவி கலை மாதிரி இருக்கா, அதுல ஒரு பக்கம் நுனி தூக்கி இருக்குமே சொன்னா இந்த கூழ் அது தூக்கி இருக்கு என்று அவர் சாய்கிறார். அதே டிடி தாத்தாஜார் சுவாமி அவர் சாய்க்கிற காலத்துல பெருமாள் உற்சவங்கன்று உள்ளே எழுந்துள்ளி ஆசனத்துல அமர்ந்திருக்கிறார், அந்த சமயத்துல கீழே பாதபீடம் இருக்கு, பாதபீடத்துல பாதுகையை விட்டு வச்சிருக்கார், அப்படி பாதை விட்டு வச்சிருக்கிட்டு பக்தாலாம் வந்து சேவிக்கிறான், அப்படி சேவிக்கிட்டு இந்த பாதுகா தேவி எப்படி இருக்கா அப்படின்னாக்க, ரங்கநாதனாகிற சந்திரனுடைய கலை போல இருக்கு, அது மூன்றாம் கலை போல இருக்கு என்று வர்ணிக்கிறார். தெரிஞ்சுதான் ஆக இந்த அப்படின்னு அவருடைய தாத்பரியம். ஆக மொத்தம் ரங்க ரங்கநாதன் சந்திரன் போல இருக்கான், அவனுடைய திருவடியில் இருக்கும்படியான பாதுகையானது சந்திர கலை மாதிரி இருக்கு, சந்திரகலை ஒரு பக்கம் தூக்கி இருக்குமே அப்படின்னு கேட்டாக்க அதனுடைய குமிழானது ஒரு பக்கம் மேல வசந்திருக்கு அப்படின்னால அது ஒரு பக்கம் தூக்கி இருக்கிறதாக தெரிகிறது என்று வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன்.
சூச்சயந்தீம் சுரேகாபிஹி அனாலேக்ய சரஸ்வதீம் அலேகனீய சௌந்தர்யாம் ஆஸ்ரயே சௌரி பாதுகாம். ஸ்லோகம் 811. சூச்சயந்தீம் சுரேகாபிஹி அனாலேக்ய சரஸ்வதீம் அலேகனீய சௌந்தர்யாம் ஆஸ்ரயே சௌரி பாதுகாம். இதற்கு ரேகா பத்ததி என்று பெயர். இதற்கு முன்னாடி எந்திரிகா பத்ததி. ஆக பாதியில் இருக்கும்படியான குமிழை பற்றி 10 ஸ்லோகங்களாக சுவாமி தேசன் அழகாக வர்ணித்தபடி, அதற்கு பிறகு எம்பெருமான் ரங்கநாதன் ஆசனத்தில் எழுந்திருக்கிறான். கீழே பாதபீடத்திலே பாதிகை விடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சில பேர் நெருங்கி போய் பெருமாளை சேவிக்கிறார்கள். நெருங்கி சேவிக்கும் பொழுது பாதிகையும் உற்று நோக்குகிறார்கள். அப்படி உற்று நோக்கும் போது அதுல பல கோடுகள் தெரிகின்றன. பல தடவை எம்பெருமான் எப்பொழுதும் திருவடியை அதில் வைத்து சாத்து கொண்டு எழுந்துள்ளதாலே அதுல பல கோடுகள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த கோடுகளை பார்த்தா ஏதோ எழுதியிருப்பது மாதிரி தெரிகிறது. அது என்ன என்று நம்மளால வாசிக்க முடியவில்லை. இது என்ன கோடுகள்? அந்த கோடுகளோடு கூட இருக்கக்கூடிய பாதுகை இன்னும் அழகாக தெரிகிறது. இந்த அழகை சேவிக்கிறார்கள். அதை பற்றி சுவாமி தேசிகன் உத்ரேசிக்கிறார். என்ன அப்படின்னா, சூஜயந்தி சுரேகாபிஹி அனாலேக்ய சரஸ்வதி. வேதம் இருக்கே, நம்முடைய வேதங்களுக்கு எழுதாமறைகள் என்று பெயர். அதை எழுதி வாசிப்பதில்லை, எழுதி வாசிக்கவும் கூடாது என்பது சாஸ்திரம். இக்காலத்தில் புஸ்தகம் வந்துவிட்டன. ஆனால் அக்காலத்தில் எழுதாமல் அவரவர்கள் சந்தை சொல்லி ரிட்டர் பண்ணி அதையே சொல்லுவது வழக்கமாக இருந்தது. அதனால் வேதத்துக்கு என்ன பெரிய எழுதாமறை, அனாலேக்ய சரஸ்வதி, எழுத முடியாததான வாக்கு. எழுத முடியாத வாக்கு எது? வேதம். அந்த வேதம் இருக்கே, அது சுரேகாபிஹி சூஜயந்தீம். தங்கிட்ட இருக்க முடியாத கோடுகள் இருக்கோ இல்லையா, அந்த கோடுகளால அந்த வேதங்களை நினைவுபடுத்துகிறதோன்னு சொல்ல முடியாத இருக்கு. ஆக பாதியில் இருக்க முடியாத கோடுகள் வேதங்களை நினைவுபடுத்துகின்றன. அதை நமக்கு சரியா படித்து வாசிக்க முடியவில்லை. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. அப்பேற்பட்ட அலேகனீய சௌந்தர்யாம் ஆஸ்ரயே சௌரி பாதுகாம். அப்பேற்பட்ட ரங்கநாதனுடைய பாவிகையே இப்ப அந்த கோட்டோட இருக்க முடியாத பாவிகையை சேவிச்சா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, அலேகனீய சௌந்தர்யாம், பாவியனுடைய அழகோ அழகு இவ்வளவு என்று வாயால் சொல்லி மாறாது என்று நாம் சொல்வோம் இல்லையா. அதே மாதிரி சுவாமி தேசிகன் இங்கே அதனுடைய அழகை நம்மால எழுதி மாறாது என்று சாதிக்கிறார். அது யாராலும் அந்த அழகை எழுதி காட்ட முடியாது. அப்பேற்பட்ட சொல்லி மாளாத, எழுதி காட்ட முடியாத, அழகோடு இருக்க முடியாத பாதுகை இருக்கேன். அந்த பாதுகையை ஆசையே நான் சேவிக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் வர்ணிக்கின்றபடி, மணிமௌழி நிகர்ஷணாசுராணாம் வரசே காஞ்சன பாதுகே விசித்திரம் கமலாபதி பாத பத்மயோகாது அபரம் லட்சணம் ஆதிராஜ்யசாரம். ஸ்லோகம் 812. மணிமௌழி நிகர்ஷணாசுராணாம் வரசே காஞ்சன பாதுகே விசித்திரம் கமலாபதி பாத பத்மயோகாது அபரம் லட்சணம் ஆதிராஜ்யசாரம். பாதுகாதேவியே, எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருவடி உன் மீது இருந்துருக்கிறது இல்லையா. கமலாபதி பாத பத்ம யோகாது, கமலாபதி பாத பத்மம், கமலாபதி சிவபதியான எம்பெருமான் பெருமாள் அவருடைய பாத பத்மம் தாமரை போன்ற அழகான திருவடி. அதனுடைய சம்பந்தத்தினால நிறைய கோடுகள்லாம் பெருமை திருவடிய பாதியில பெருமாள் வைக்கிறதுனால அதுல நிறைய கோடுகள் இருக்கு. அந்த கோடுகளை என்ன சொல்றது எப்படின்னு கேட்டவனாக்க, பாதுகையே மகாராணி அப்படின்னு உலகத்துக்கு அறிவிக்கிறது. அப்படி இருந்தாலும் மொழிமௌழி நிகர்ஷணாசுராணாம் பரசே காஞ்சன பாதுகே விசித்திரம். எப்பொழுதும் ஆகாய மார்க்கமாக பெருமாள் அங்கங்க ரோகங்களுக்கு எழுந்துள்ள காலத்துல தேவர்கள் இங்கேயும் சரி மேலேயும் சரி
தேவர்களை ஏகாந்தமாக வந்து பெருமாளை சேவிக்கின்றார்கள். அப்பொழுது அவ சேவிக்கிட்ட அவ தேவர்கள் இந்திராதிகள் எல்லாம் அழகான கிரீடங்களை சூட்டி கொண்டிருக்கிறார்கள். தலையில கிரீடத்தோட கூட அப்படியே விழுந்து சேவிக்கிற காலத்துல திருவடியில் இருக்கும் யார் ரத்தனங்கள் இருக்கேன் அதுகள்லாம் பாதுகா தேவி மேல விழறது. விழுந்த பாதுகை மேல அது வராய்வதனால திருவடியினுடைய ரத்தன தேவர்களுடைய திருவடி தலையில் உள்ள ரத்தனங்களுடைய கிரீடங்களுடைய ரத்தனங்களுடைய கோடானது நிறையா விழறது. இந்த வேல் எப்படி இருக்குன்னாக்க விசித்திரம் அத்தியாச்சரியமானது. என்ன பல்வகையான பல்வேறு விதமான ரேகைகள்லாம் வருது. அங்குஷ ரேகை பத்மரேகை சொல்றாள் இல்லையா, இது மாதிரி பலவித ரேகைகள்லாம் ஏற்படும்படியாக நிறைய கோடுகள்லாம் விழுகின்றன. அதை பார்த்தா அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க அபரம் லட்சணம் ஆதிராஜ்ய சாரம் பாதுகா தேவியே ராணி என்பதை எடுத்து காட்டுவதற்கு இவர்களுடைய ரேகை இருக்க தேவர்களுடைய கிரீடத்தில் உள்ள மணிகளுடைய ரேகை இதில் பதிந்திருக்கிறதோ அதுவே பாதுகா தேவி உலகத்திலே ராணி மகாராணி என்பதை எடுத்து காட்டுகிறது. தெரிஞ்சுதா ஏன் அப்படின்னு கேட்டோம்னா பாதுகா தேவியை விட ஒசந்தோள் யாரும் இல்லை. ஏன்னா பாதுகா தேவியினுடைய கீழே எல்லா தேவர்கள்லாம் வந்து சேவிக்கிறார்கள். எல்லாம் எல்லாரும் ஆறு தலை வணங்குவா, ராணிகிட்ட தான் தலை வணங்குவா. ஆகையினால அதை விட பெருமாள் திருவடிக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் பாதுகைக்கு இருக்கு. ஏன்னா தேவர்களுடைய கிரீடங்கள்லாம் பெருமாள் திருவடி மேல உராசாது, பின்ன திருவடிங்கிற இருக்க முடியாத பாதியில தான் உராய்கிறது. ஆகினால தேவர்களுக்கெல்லாம் இவள்தான் ராணி என்பதை காட்டக்கூடியதான அழகான கோடுகள் எல்லாம் உன்னிடத்துல பதிந்திருக்கு என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன். அபிதோ மணி பாதுகே ஸ்புரந்தியா தவரேகா விததேஸ்தசாவிதாயா முரவைரி பதாரவிந்த ரூடைஹி அனுகல்பாயுதம் ஆதிராஜ்ய சென்னை. ஸ்லோகம் 813. அபிதோ மணி பாதுகே ஸ்புரந்தியாம் தவரேகா விததேஸ்ததாவிதாயாம் முகவைரி பதாரவிந்த ரூடைஹி அனுகல்பாயுதம் ஆதிராஜ்ய சென்னை. சாம்ராஜ்யாதிபதி அப்படின்னு சொன்னாக்க அதுக்கெல்லாம் சாமுத்திரிகா லட்சணங்கள் உண்டு. ராமனை வர்ணிக்கின்ற காலத்துல எல்லா வகையான சாமுத்திரிகா லட்சணமும் ராமனுக்கு இருக்கு என்று வால்மீகி வர்ணிக்கிறார். அதனால அதை பார்த்த உடனேயே நமக்கு அவன் சர்வலோகாதிபதி சக்கரவர்த்தி திருமகன் என்பது நன்றாக தெரிகிறது இல்லையா. அதுபோல இங்கே பெருமாளுக்கு பொதுவாக இங்க சொல்லுகின்ற காலத்துல பெருமாள் சர்வ சாம்ராஜ்யாதிபதியாக உபய விபூஜநாதனாக எம்பெருமான் விளங்குகிறார். அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டா அவனுடைய சாமுத்திரிகா லட்சணத்துல அவனுடைய அதாவது அவனுடைய திருவடியில பார்த்தமானாக்க சங்கரேகை சக்கரரேகை தெரிஞ்சா இது கற்பவருஷ ரேகை அங்குஷ ரேகை இந்த ரேகைகள்லாம் சாம்ராஜ்ய சின்னங்கள், சாம்ராஜ்ய அதிபதிங்கிறத காட்டுற சின்னங்கள். இதைகள்லாம் பெருமாள் திருவடியா இருக்கிறதுனால எம்பெருமான நாம் சாம்ராஜ்யாதிபதி உபய விபூஜநாதன் என்று சொல்லுகிறோம். அந்த ரேகைகள் எப்படி இருக்குன்னு கேட்டா ஓரளவு லேசா தான் இருக்கு. அந்த ரேகைகள் திருவடி மேல் பாதுகை மேல பட்டு 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 பாதுகையில அந்த ரேகைகளும் பதிஞ்சிருக்கும். அப்புறம் ஏற்கனவே ரேகா விததிஸ்ததா விதாயாக மகர் இவெல்லாம் தேவர்கள்லாம் வந்து கிரீடங்களோட வந்து சேவிக்கிறாளா அதனால பட்ட ரேகைகள் இருக்கேன். அந்த பாதுகையில நிறைய பட்டிருக்கு. பாதுகையில பெருமாள் திருடி வைப்பதனாலே எல்லா ரேகைகளும் இருக்கு. இந்த இவெல்லாம் தேவர்களெல்லாம் வந்து சேவிப்பதனாலே அவருடைய கிரீடங்கள் பட்டு பட்டு ரத்தனங்கள் பட்டு பட்டு அதனால பல கோடுகள் விழுந்திருக்கு. அந்த கோடுகள்லாம் விசித்திரமா இருக்கு. சாம்ராஜ்யாதிபதிங்கிறது நிலைநாட்ட முடியாத கோடுகள் இதுல விழுந்திருக்கு. தெரிஞ்சுதான் ஆகினால இந்த பெருமாளை நாம் சேவிக்கிற காலத்துல பாதியோட சேவிக்கிறோம். பாதியோட சேவிக்கிட்ட சங்கரேகை சக்கர ரேகை மகர ரேகை எல்லா ரேகையும் படிச்சுன்னு பாதுகையில நமக்கு தெரியுது. பாதுகையில தெரிஞ்ச உடனே பாதிகையை இப்ப ஏற்பட்ட பாதிகையை சாட்சியை கொண்டிருக்க முடியாதவன் யாரு, அவன் தான் சர்வலோகாதிபதி என்று நமக்கு தெரியிறது. அதனால பாதிகையை சாட்சியை கொண்டு போனாலே பலவித ரேகைகளை உடைய சாமுத்திரிகா லட்சணம் உடைய
பாதுகையை சாத்திக் கொண்டிருப்பதனாலே எம்பெருமான் சாம்ராஜ்யாதிபதி உபயோகிநாதன் என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த இடத்துல எது இப்ப முக்கியம், சாம்ராஜ்யாதிபதி எது காட்டுறது, திருவடியிலேயே ஏற்கனவே பட்டிருக்கு இருக்கே அந்த ரேகைகள் காட்டுன்றவா, இல்ல பாதுகையில சாத்தின் இருக்கும் முடியாத ரேகைகள் இருக்கே அவைகள் காட்டுன்றவா அப்படின்னு கேட்டவானாக்கே, திருவடியில இருக்கும் முடியாத ரேகைகளை விட பாதுகையில பதிந்திருக்கும் முடியாத ரேகைகள் தான் முக்கியம் அப்படிங்கிறார். ஏன்னாக்க திருவடியில இருக்கிற ரேகைகளும் இதுல பதிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் தேவர்கள் சேமிப்பதனாலே ஏற்பட்ட கோடுகளாலே ஏற்பட்ட அழகான சங்கஜய சக்கர ரேகரசை அந்த ரேகைகளும் சுற்று வட்டாரத்தில் நிறைய இருக்கு. அதனால சேவிக்கும் பொழுது இதுதான் எம்பெருமான் உபயமிதுநாதன் என்பதை நமக்கு நன்றாக எடுத்து காட்டுகிறது. அதனால பாதையில் இருக்க முடியாத ரேகைதான் சாம்ராஜ்யாதிபதி உபயமிதுநாதன் என்பதை காட்டுவதற்கு முக்கியமான அடையாளங்கள். பெருமாள் திருவடியில இருக்க முடியாதது அமுக்கியமானது அப்படிங்கிறதோ அனுகல்பம் அப்படிங்கிற போய் பால வாங்கிட்டு வான் சொல்றோம். பால் வாங்கிட்டு வந்தா பால் கிடைக்கல, கிடைக்கலன்னா அப்போ தயிர வாங்கிட்டு வா அப்படிங்கிறோம். ஆக பால் முக்கியம், பால் கிடைக்காத போனா தயிர வாங்கிடுவான் எப்படி சொல்றோமோ அது போல அது எப்படி அது பால் முக்கியம் இது அமுக்கியம் சொல்றோமோ இது அனுகல்பம் வெறும் தயிர். அது போல இங்க பெருமாளுடைய திருவடியில் இருக்க முடியாத ரேகைகள் இருக்கு, இது அனுகல்பம். கல்பம் பிரதானமாக எது இருக்கு அப்படின்றால் பாதியில் இருக்க முடியாத ரேகைகள் தான். இவைகள் தான் நன்றாக மிக தெளிவாக எம்பெருமான் சாம்ராஜ்யாதிபதி என்பதற்குரிய ரேகைகளை காட்டி எம்பெருமானே உயர்நீதிநாதன் என்றதை நிலைநாட்டுகிறது என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. மௌளிரத்னமகரி முகோத்தயா பாதுகே வகசி நூனம் அத்தம் சௌரிபாத பரிபோக லட்சணம். ஸ்லோகம் 814. ரேகையா வினமதாம் திவ ஊகசாம் மௌளிரத்னமகரி முகோத்தயா பாதுகே வகசி நூனம் அத்தம் சௌரிபாத பரிபோக லட்சணம். தேவர்களெல்லாம் கிரீடத்தோட பெருமாள் திருவடிவாரத்தை வந்து சேவிக்கிறான்னு சொன்னோம். அப்பொழுது கிரீடத்துல இருந்து பல ரேகைகள் பாதிக்கு உண்டாச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது. கிரீடத்துல என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டோம்னா, அவ கிரீடங்கள்ல மகரத்தை வச்சிருக்கா. அப்படின்னா அர்த்தம், மகரம்னா பெரிய அழகான மீன், அந்த மீன் போன்ற உருவம் செதுக்கு ரத்தனங்களாலே செதுக்கப்பட்டிருக்கு கிரீடங்கள்ல. அந்த அந்த உருவத்தோட உள்ள கிரீடத்தை ஒராயிர காலத்துல பாதுகையிலேயே அந்த மகர உருவம் வந்துடுறது, புரிஞ்சுதா? இந்த மகர உருவம் வந்ததை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, அத சமத்காரமாக சிங்காரமாக வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகம். பாதுகைக்கு பாதுகை நாயிகாவா இல்லையா, பாதுகை நாயிகா, பாதுகா நாயிகாவுக்கு நாயகனாரு எம்பெருமானுடைய திருவடி, அவன் தான் புருஷன், தெரிஞ்சா? ஆக பெருமாளுடைய திருவடி நாயகன், நாயிகா பாதுகாதேவி. இந்த பாதுகாதேவி இந்த நாயகனோட எப்பொழுதும் கூடி சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கா இல்லையா. ஆக நாயகனோட போகத்தை ரொம்ப அனுபவிச்சிருக்கான். அதிகமாக போகத்தை அனுபவிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, அவள் புருஷனுடைய அடையாளங்கள்லாம் பெண்ணிடத்திலும் பெண்ணுடைய அடையாளமும் புருஷனிடத்திலையும் மாறி இருக்கும், தெரிஞ்சுதா? அது அழகா சொல்லலாம். மன்னாருடில ராஜகோபாலன் கோவில கோபுரடைய மகரிஷிகளுக்கு ராசக்கிரீடையை சேவை சாதித்தான், எங்க ஹரித்ரா நதி என்கிற அந்த குளத்துல. அப்படி சேர போது ரெண்டு பேரும் இவர்களோட கோபிகளோட கூட என்ன கோபாலன் விளையாடுறார். விளையாடிட்டு கடைசியில கரையேற காலத்துல என்ன கோபாலனுடைய ஒரு கடுக்கரை காணும், அதே சமயத்துல அவர் இடுப்புல வசனத்தையும் காணும். உடனே கோபாலம் என்ன பண்றான், ஏதோ ஒன்று மிதக்கிறது அதை எடுத்து எடுத்து கட்டிக்கிறான், அது புடைய எடுத்து கட்டின்றான், தெரிஞ்சுதா? அப்புறம் கரை எரிச்ச கடுக்கல ஒன்னையும் காணுமேன்னு ஒன்ன கீழே தேடி பார்த்தா ஒன்னு ஆப்பிட்டுது. என்ன ஆப்பிட்டுது, ஒரு கோபியனுடைய தோடு கரண்டு விழுந்து கொடுத்து அதை எடுத்து தன் கழுத்துல தன்னுடைய காதில மாட்டின்ட்டு வந்துட்டுறான் பெருமாள். அதனால பெருமாள் இப்பவும் அங்கு சேவை சாதிக்கிற காலத்துல நன்னா சேவிக்கலாம், ஒரு காதுல தோடு ஒரு காதுல கடுக்கன் இப்படி சாதிச்சுட்டு இருப்பார். ஆக அது என்ன லட்சணம் இது அப்படின்னா, கோபியோட கூட பெருமாள் அப்படி நெருங்கி அப்படி விளையாடினார்
அப்படியே சம்சேகம் அவர்களுக்கு ஏற்பட்டது என்பதை காட்டுகிறது. அதுபோல இங்கே பாதுகா நாயகியானவள் திருடியாகிற நாயகனோட எப்பொழுதும் சேர்ந்து சந்தோஷமாக அனுபவிக்கிற காலத்துல இவர்களிடத்துல எப்படி ஏற்கனவே அந்த தேவர்களுடைய கிரீடத்தில் இருந்தபடியான மகர ரேகை பதிஞ்சிருக்கோ இல்லையோ, அந்த பதிஞ்சிருக்கிற ரேகை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா நாயகன் அதாவது இது பதிஞ்சிருக்கிற ரேகை எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா அது அப்படி வரல, நாயகன் இருக்கானே திரு எம்பெருமான், எம்பெருமானுடைய திருவடி, அந்த திருவடியில மகர ரேகை இருக்கு, அந்த திருவடியில இருக்கும்படியான மகர ரேகை தான் இந்த பாதுகையின் பேர்ல பதிஞ்சிருக்கோன்னு சொல்லும்படியாக இருக்குங்கிறார். இப்போ ஏன் அப்படின்னு கேட்டா பாதுகா நாயகனும் நாயகியும் திருவடியாகிற நாயகனும் அப்படி சேர்ந்து சந்தோஷத்தை போகத்தை அனுபவிச்சபடினால அப்போ நாயகன்கிட்ட இருக்கும்படியான அந்த மகர ரேகைய மகரமாகிற ஒரு அடையாளமானது இந்த பாதுகையிலையும் வந்ததோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று சுவாமி ஜெய்சன் உத்தரேட்சிக்கிறார். ரேகையா என மதம் திவகசாம் மௌளிரத்ன மகரி முகோத்தயாம், திவகசாம் எனமதாம் தேவர்களெல்லாம் வந்து விழுந்து வணங்குறார், வணங்குற காலத்துல மௌளிரத்ன மகரி முகோத்தயாம் மகரமான மீன் போன்ற உருவம் அழைக்கப்பட்ட ரத்தனங்கள் இருக்கேன், அதனுடைய முகங்கள் எல்லாம் இந்த பாதுகையில கீறி கீறி பாதுகையில அது மகர இது ரேகை இருக்கோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. அதை என்ன பண்றார் பெருமா, இத மாத்தி வர்ணிக்கிறார், பாதுகே வகசி நூனம் அத்புதம் சௌரி பாத பரிபோக லட்சணம். சௌரி எம்பெருமான் அவனுடைய பாதம் திருவடி, இந்த திருவடியாகிற நாயகனோட கூட பாதுகா தேவியானவள் பரிலோ பரிபோக லட்சணம் இணைந்து அனுபவிச்சதுனால என்னாச்சு அப்படின்னு கேட்டாக்க பாதுகே வகசி அந்த மகர ரேகை பெருமாளுடைய பாதுகையில திருவடியில இருக்கும்படியான மகர ரேகையானது உண்மையில பதிஞ்சிருக்கோன்னு சொல்லும்படியாக இருக்கு. ஆக பாதுகையினிடத்துல அந்த மகர ரேகையை பார்த்த உடனே நீ நாயகனாகிய திருவடியோட கூட ரொம்ப நெருங்கி ராத்திரியெல்லாம் பழகி இருக்கிறாய் என்று தெரிகிறது என்று சமத்காரமாக வர்ணிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. உல்லேகரேகாபதேசாது பரிணமயதி பும்சாம் பாதுகே மூர்ஜி லக்னா நரகமசன சேவா சம்பதம் சோதயித்ரி நெய்யதி விழிச்சிதானாம் நிஷ்கிருதிம் துல்லிகீனாம். ஸ்லோகம் 815. திரிதிசமகுடரத்னோல்லேக ரேகாபதேசாது பரிணமயதி பும்சாம் பாதுகே மூர்ஜி லக்னா நரகமசன சேவா சம்பதம் சாதயித்ரி நெய்யதி விழிஹிதானாம் நிஷ்கிருதிம் துல்லிபீனாம். ரங்கநாதன் சன்னதியில போய் தினந்தோறும் பெருமாளை சேவிச்சு 6 சடாரியை பெற்றுக் கொள்கிறார்களோ, அல்லது வீதியில் எழுந்துள்ளும் போது சேவித்து சடாரி சாதிச்சா சடாரியை தலைவர தாங்கிக்கிறார்கள் தெரிஞ்சுதான். இப்படி எம்பெருமானுடைய சடாரி நம் தலையில படுவதனாலே நமக்கு மோட்சாந்தமான ஐஸ்வர்யம் கிடைக்கிறது என்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. அது எப்படி கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தருக்கும் சில ஜாதகங்கள் மோட்ச ஜாதகங்கள் சொல்லுவாங்க, அதாவது சில ஜாதகங்களுக்கு தான் மோட்சம் கிடைக்கும், சிலருக்கு மோட்சம் கிடைக்காது. சில பேர் தான் பிரபுத்தி அனுஷ்டானம் பண்ணிப்பாங்க, சில பேர் பிரபுத்தி அனுஷ்டானம் பண்ணுவதற்கு சந்தர்ப்பம் ஏற்படாமலே போயிடும். இப்படியெல்லாம் பல உண்டு உலகத்தில். ஆகினால எல்லாருக்கும் மோட்சத்தை நீ எப்படி கொடுக்குற அப்படின்னு கேட்டோம்னாக்க அது அழகாக சாதிக்கிறார். நரகமசன சேவா சம்பதம் சாதயத்ரி, ஆறாவது சடாரியை பெறுகின்றாரோ அவள்லாம் சாதிக்கிறார், சாதிச்சா பெற்றுக்கிறாரோ அவள்லாம் நரகமசன சேவா சம்பதம், நரகமசனம் அதாவது ரங்கநாதன் அவனுக்கு சேவா கைங்கரியம் அதனுடைய சம்பத்து, அதாவது ஸ்ரீகுண்டத்தில் பரவாசு தேவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு பிரம்மாண்டத்தை அனுபவிச்சுண்டு சந்தோஷமாக மோட்சாந்தத்தை அனுபவிக்கக்கூடியதான பெரும் பாக்கியம் தெரிஞ்சுதான். அந்த சம்பத்தை சாதயத்ரி
எல்லாருக்கும் நமக்கு கொடுக்கணும். நம்ம ஆறாயிரம் பக்தர்களுக்காரம் அவளுக்கெல்லாம் அந்த மோட்சானந்தம் கிடைக்கணும் என்று உனக்கு எண்ணம். அதனால நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டவனாக்க, திருதிசம உடரத்ன உல்லேக ரேகாபதேசாது, உங்ககிட்ட பல பேர் வந்து சேவிக்கிறான், அதுவும் தேவர்கள்லாம் கிரீடத்தோடு வந்து சேவிக்கிறான்னு என்ன சொன்னோம். அவனுடைய மகுடத்தில் இருக்கும்னான ரத்தனங்கள் இருக்கேன், அந்த ரத்தனங்கள் மேலே இதில் மேலே கேடுறது, பாதிகள் மேலே கேடுறது, பாதி மேலப்பட்ட உடனே பாதிகளில் பல ரேகைகள்லாம் உண்டாருது. அந்த ரேகையானது என்னன்றது அப்படின்னு கேட்டோம்னா, அதெல்லாம் ஒரு வகையான எழுத்துன்னார். என்ன எழுத்து அப்படின்னு கேட்டோம்னா, நல்ல எழுத்த பண்ணுறது அதெல்லாம் யாருக்கு, பரிணமேசி பும்சாம் பாதுகே மூர்த்தி லக்னான், பாதுகே பும்சாம் மூர்த்தி லக்னான், யாரார் வந்து உன்னை சேவிக்கிறார்களோ அவர்கள் தலையில் நீ எழுந்துருளி அவளுடைய கெட்டதெல்லாம் போக்கிவிடுற. நீ எப்படி நேதி வெளிகிறானாம் நிஷ்கதிந்துள்ளாம் மட்டும் சிட்டிக்கிற காலத்தில் பிரம்மா அவருடைய தலைக்கு கர்மானுகுணமாக தலையில் எழுதுகிறார். அதாவது இந்த சுகத்தை அனுபவிப்பான் என்பதற்கு அடையாளமாக தலையில் எழுத்துன்னு சொல்லுகின்றோம். ஏன்னா அந்த காரியம் இல்லைன்னு தன்னை கேட்டா அதான் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்கிறான். லலாட்ட லிகிதா ரேகா பரிமாற்றம் நசைக்கதேன்னு சொல்கிற வழக்கம். நெத்திய லவியின எழுத்து யாராலையும் மாற்ற முடியாது அப்படி. ஆக விதி நம்ம தலையில் பிறகு சிட்டிக்கிற காலத்தில் எழுதியிருக்கு, அதன்படி தான் நமக்கு நடக்கும் அப்படின்னு உலகத்தில் வழக்கம் சொல்லி கொண்டிருக்கிறோம் அல்லவா, சாஸ்திரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏற்பட்ட அந்த கட்ட ரேகை நம்ம இதில் இருந்தாக்க, அந்த கட்ட ரேகையெல்லாம் சடனாக அந்த திருவடி மேலே பாதுகையின் மேலே பட்டு நாம் நன்றாக சேவிக்கும் பொழுதும் அந்த பாதுகையை நம்ம தலைமையில் பட்டு நான் பாதுகையில் ஒரு ரேகை இருக்கும் இல்லையா, என்ன தேவர்கள்லாம் சேவித்து அவருடைய கிரீடத்தில் இருக்க முடியாதா, கிரீடத்தினால் ரத்தனங்களால் ஏற்பட்ட ஒரு கோடுகள் இருக்கும் இல்லையா, அந்த கோடுகள்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டான், யார் சேவிக்கிறாளோ அவள் தலையில் வந்து படியிறது. தலையில் படியிறதுன்னா என்ன அர்த்தம், அந்த கோடு இவா தலையிலேயே விடுறது. ஏற்கனவே என்ன கோடு இருக்கு, எழுத்து இருக்கு, இவாளுக்கு கெட்ட எழுத்தெல்லாம் இருக்கு தலையில. பிரம்மத்தினாலே பிரம்மனாலே சிருஷ்டிக்கிற காலத்தில் எழுதப்பட்ட கெட்ட எழுத்துக்கள் தலை எழுத்துக்கள் இருக்கேன், அந்த கெட்ட எழுத்துக்கள் எல்லாம் உன்னுடைய சடாரி நீ சிரசில் படுவதனால உங்கள்கிட்ட இருக்க முடியாத நல்ல எழுத்துக்களான ரேகைகள் இருக்கே, அந்த ரேகையானது இவா சிரசில் படிஞ்சு அந்த விதியினாலே பிரம்மனாலே எழுதப்பட்ட அந்த லிபியை இது அழிச்சுடுறது. ஆக நமக்கு இருக்க முடியான கெட்ட எழுத்தெல்லாம் அழித்து நமக்கு நல்ல எழுத்தாக அதை மாற்றி, அதனால எம்பெருமானுடைய கைங்கரியம் ஸ்ரீகுண்டத்தில் பரவாசிவன் கைங்கரியம் பண்ணின்ற உமானத்தை அனுபவிச்சிருக்க முடியான மோட்சாந்த சாம்ராஜ்யத்தை நமக்கு நீ கொடுக்க முடியாத பண்ணுகிறாய் என்று அந்த பாதகியினுடைய ரேகையை அழகாக வர்ணிக்கிறார் ரேகாபதியர் சுவாமி. பதகமலதலாந்தசிதான்யாதபத்ரஜசரசிஜமுக்யானி ஐஸ்வரீலக்ஷணானி அவகமயசிசௌரே பாதுகே மாதிருஷாணாம் உபரி பரிணதைஸ்வை தேவி ரேகா விசேஷைஹி. ஸ்லோகம் 816. பதகமலதலாந்தசம்சிதான்யாதபத்ர துவஜ சரசிஜ முக்கியானி ஐஸ்வரீலக்ஷணானி அவகமய சிசௌரே பாதுகே மாதிருஷாணாம் உபரி பரிணதைஸ்வை தேவி ரேகா விசேஷை. பெருமாளை சேவிக்க முதல்ல பாதுகையை சேவிக்கிறோம், தெரிஞ்சுதான். அந்த பாதியை உற்று சேவிச்சா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டோம்னா, பத கமலதலாந்த சம்சிதான்யாதபத்ர துவஜசரசிஜமுக்யானி ஐஸ்வரீலக்ஷணானி. பெருமாளுடைய திருவடியில் உள்ளங்காலில் துவஜரேகை, அங்குசரேகை, தாமரப்பூ ரேகை, கொடரேகை, இந்த ரேகைகள்லாம் இருக்கு இல்லையா. அந்த ரேகைகள்லாம் பெருமாள் அடிக்கடி பாதியின் மீது திருவடியை வைப்பதனால
அதனுடைய பாதையில் இருக்க முடியாத திருவடியில் இருக்க முடியாத இந்த ரேகைகள் எல்லாம் பாதையெல்லாம் நான் படிஞ்சிருக்கு. சரிங்களா? ஆக பாதையிலையும் இந்த ரேகைகள் எல்லாம் இருக்கு. இந்த ரேகைகள் எப்பேற்பட்டது அப்படின்னா முன்னே சொல்லியிருக்கோம், உபயபூஜ நாதன்கிற சாம்ராஜ்யாதிபதி என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது இதெல்லாம். இந்த ரேகையெல்லாம் யாருக்கு இருக்கும்? ஆறு சாம்ராஜ்யாதிபதிகளோ அவளுக்கு தான் அந்த ரேகைகள் இருக்கும். எம்பெருமான் உபய விபூதி சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாக இருக்கிற அப்படின்னால அவனுக்கு இந்த ரேகைகள் எல்லாம் இருக்கு. அந்த ரேகைகள் எல்லாம் பாதுகையிலையும் படிஞ்சிருக்கு. நமக்கு சடாரி சாதிக்கிட்டேன் அப்போ பாதுகையை உற்று கவனிக்கிறோம். அப்புறம் பாதுகையை திருவிழிய ஏழு கட்சி காலத்திலையும் உற்று சேவிக்கிறோம். அப்படி சேவிக்கிட்டேன் பாதுகை மேல என்ன தெரியுது நமக்கு அப்படின்னு கேட்டவனாக, அவகமய சிசௌரேகே பாதுகே மாதிரி சோனாம் உபரி பயணத்தை ரேகா விசேஷி. எம்பெருமானுடைய திருவடியில உள்ளங்கால இருக்க முடியாத இந்த கொடை முதலிய ரேகைகள்லாம் உன் மீது பதிஞ்சிருக்கலவன் அதெல்லாம் நாங்க பாக்குறோம். அப்படி சேவிச்சா அப்ப என்ன தெரியுது நமக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, பாதுகா தேவிக்கு சாம்ராஜ்யாதிபத்தியம் இருக்கும்னு சொல்ல முடியாத இந்த ரேகைகள் எல்லாம் இருக்குன்னு தெரியுது. ஆனா இந்த ரேகை பாதுகைக்கு எப்படி வந்தது அப்படின்னு நாம் யோசிக்கின்ற காலத்துல எம்பெருமானுடைய திருவடியிலையும் இந்த ரேகைகள் இருக்கின்றன போலும். அதனால பாதுகையை அது மேலே எப்போதும் திருவடியானது பாதுகையின் மேலே இருப்பதனால பாதுகையிலையும் இந்த ரேகைகள் எல்லாம் படிஞ்சிருக்கு அப்படின்னு நாம ஊகித்து அறிகிறோம். ஆக எம்பெருமானுக்கு இருக்கும் சாம்ராஜ்ய லட்சணம் இருக்கேன், கொடை சங்கம் சக்கரம் முதலியான ரேகைகள், கொடை முதலியான ரேகைகள், அந்த ரேகைகள் பாதுகையின் மேல் இருப்பதை பார்த்து அதிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம். எம்பெருமானுடைய திருவுடியிலையும் இந்த ரேகைகள் இருக்கு, அவைகள் பாதையிலையும் படிந்திருக்கு. அதனால உபய விபோஜநாதனாகிற சாம்ராஜ்ய லட்சண சாம்ராஜ்யாதிபதி என்பதை காட்டக்கூடியதான இந்த அழகான கொடை முதலிய ரேகைகள் எல்லாம் என்ன உன்னுடைய உன்னிடத்திலே இருக்கும் ரேகையை பார்த்து எம்பெருமானுடைய திருவிழிலும் இருக்கின்றன. அதனால்தான் எம்பெருமான் உபய பூரி சாம்ராஜ்ய அதிபதி என்று நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமாகாது என்று பேசுகிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல. ஸ்நாதபதாவனி சிரம் பரிபூஜ்ய முக்தா பாதேன ரங்க நிருபதே சுபலக்ஷணேனாம் ரேகாந்தரை நவநவை உபசேபசே த்வம் சம்ஸ்கார சந்தன விலேபன பங்கலக்னை. ஸ்லோகம் 811. ஸ்நாதாபதாவனி சிரம் பரிபூஜ்ய முக்தா பாதேன ரங்க நிருபதே சுபலக்ஷணேனாம் ரேகாந்தரை நவநவை உபசோபசே த்வம் சம்ஸ்கார சந்தன விலேபன பங்கலக்னை. ஏற்கனவே பாதுகையில எம்பெருமானுடைய உள்ளங்களில் இருக்கும்படியான கொடை தாமரம் முதலான தாமரை முதலான ரேகைகள் எல்லாம் படிஞ்சிருக்குன்னு சாதித்தார். பிறகு தேவர்கள்லாம் கிரீடங்களை சாத்தி கொண்டு சேவிப்பதனால கிரீடத்திலுடைய மணிகளுடைய கீறதுனால இன்னும் பலவிதமான ரேகைகள்லாம் பாதுகையில படிஞ்சிருக்கு என்று சாதித்தார். இப்பொழுது இன்னொரு வகையான ரேகைகளும் பாதுகையை சேர்ந்து பாதுகையை அழகுபடுத்துகின்றன. அப்ப ஏற்பட்டவள் பாதுகா தேவி என்கிறார் இந்த ஸ்லோகத்துல. எப்படி பாதாவணி பாதுகா தேவியே நீ எப்படி இருக்க? சுபலட்சணேன பாதேன ரங்க நிருபதேகே சுபலட்சணேனாம் எம்பெருமானுடைய சுபலட்சணேன பாதேன அழகான லட்சணங்களை உடைய பாதங்கள் திருவடிகள், அந்த திருவடிகளாலே நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டவனா, சிரம் பரிபூஜ்ய முக்தாம் ரொம்ப நாள் பாதுகா நாயகன் பாதுகா தேவிய சரண நாயகன் சரணம் திருவடியாகிற நாயகன் அனுபவிச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். பாதுகையை சாத்திக்கிட்டு பெருமாள் வெளியில எழுதிட்டார், வெளியில எழுதி வந்து திருமடியும் அவஸ்தானத்துக்கு எழுந்துட்டார். அப்பொழுது பாதை திருமஞ்சனத்துக்கு பாதைக்கு என்ன பண்றான்? திருமஞ்சனம் பண்றான். திருமஞ்சனம் பண்ணா
அப்போ சந்தனத்தால திருமஞ்சனம் பண்ற, சந்தன குழம்புனா திருமஞ்சனம் பண்றா. ரேகாந்தரை நவநவைஹி உபசேபசேத்வம் சம்ஸ்கார சந்தன விலேவன பங்கலக்னி. அழகா இருக்கும் ஞான சந்தனத்தினுடைய குழம்பினுடைய திருமஞ்சனத்தினால அதனுடைய பூச்சினால என்ன ஆறுது அப்படின்னு கேட்டோம்னாக்கே, அதுல கடைசியில பாதியில சந்தனத்தினால ஏற்பட்ட சில கோடுகள்லாம் வேற விழுகிறது. ஆக நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னா, எம்பெருமானாலே நன்றாக அனுபவிக்கப்பட்டு விடப்பட்டவள், பிறகு அவனுக்கு திருமஞ்சனம் ஆறுது. திருமஞ்சனம் ஆறுவார் சந்தன குழம்புனால திருமஞ்சனம் பண்றான். அந்த சந்தன குழம்புனால திருமஞ்சனம் ஏற்பட்டு அதனாலே சில கோடுகள் ஏற்பட்டு இன்னும் பல கோடுகளாலே நீ அழகாக பிரகாசிக்கிறாய் என்று சாதிக்கிறார். இங்கே ஸ்லோகத்துல ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்கிறது? ஸ்நாதா பதாவணி சிரம் பரிபூஜ்ய முக்தா பாதேன ரங்க நிருபதேகே சுபலட்சணேனா. இது அன்வயத்தை மாத்தாமல் ஸ்லோகத்துல இருக்கப்படியே அன்வயிச்சா என்ன ஆறுது? ஸ்நாதா அப்படின்னாக்க ஸ்நானம் பண்ணப்பட்டவள் அர்த்தம். தெரிஞ்சுதா? பதாவணி சிரம் பரிபூஜ்ய முக்தா, ஸ்நானம் பண்ணப்பட்டவள், அப்புறம் ரொம்ப நாளை அனுபவிக்கப்பட்டாலும் கருத்து ஏற்படுறது. இதுலேருந்து சில பேர் என்ன உரை வருகிறா அப்படின்னு கேட்டோம்னாக்க, பெருமாள் வந்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆறுது. திருமஞ்சனம் போய் சந்தன குழம்புனால எல்லாத்திலையும் திருமஞ்சனம் ஆறுது பெருமாளுக்கு. திருமஞ்சனம் ஒரு பாடு மறுபடியும் என்ன பண்றா பெருமாள்? பாதிகையை சாத்திக்கிறார். பாதிகையை சாத்திண்டாக்க சிரம் பரிபுஜ்ஞாதாம் சிரம் பதாவணி சிரம் பரிபுஜ்ய முக்தாம். ரொம்ப நாளி பாதுகையா திருவடியாகிற நாயகன் பாதுகா தேவியை அனுபவிக்கிறார். மறுபடியும் அதை போட்டுன்னு உலாவிறார் போலும். அப்படி அனுபவிச்ச பிற்பாடு அதுலேருந்து என்ன பிறகு அப்படின்னு கேட்டவனக்க, அந்த பெருமாள் திருவடியில ஒட்டி கொண்டிருந்த குழம்பு இருக்கோ இல்லையா, அதுகள்லாம் திருவடியில பட்டு அதனால சில ரேகைகள் உண்டாகிறது, கோடுகள் ஏற்படுறது. இல்லை கோடுகள் ஏற்பட்டா இன்னும் புதிய